வணக்கம் சார் வணக்கம் உங்களை வச்சு மீண்டும் பரபரப்பு அதிமுகவுக்கு திரும்புகிறார் தங்க தமிழ் செல்வன் இல்லவே இல்லையா நேத்து யாரோ ஒரு ஐடி விங்கிலிருந்து ஒருத்தர் போட்டிருக்க செய்தியை பார்த்தேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஐடி விங்குடைய மாநில துணை செயலாளர் யாரோ அது ஏன் போட்டாங்கன்னு தெரியல தவறான செய்தியை இப்படி ஐடி விங் போடுறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற செய்தி தவறான செய்தி இது அண்ணாதிமுகவுக்கு இனி கிடையவே கிடையாது அண்ணா அதிமுகவுக்கு கிடையாதா மத்தது கிடையாதா என்று ரெண்டாவது அன்னைக்கு நாங்க தோல்வி சந்திச்சிருக்கோம் தோல்வியில இருந்து இன்னும் மேல அது மட்டும் உறுதியா சொல்றேன் நானு உங்க அணில இருந்தே வருது அப்படின்னா நெருப்பு இல்லாம புகையுமா ஏதோ இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தர் தவறுதானா புகஞ்சா கூட நேத்து அஞ்சு மணிக்கு போய் ஏழுமணியை சந்திக்கிறாண்டாங்க எடப்பாடிய சந்திக்கிறாங்கடா பொய் தானே அது அப்ப நெருப்பு இல்லாம பயிர்ன்றது சொன்ன ஒரு பழமொழியே தவறுதானது உண்மையான அதிமுக எது அப்படிங்கிற யுத்தம் முடிவுக்கு வந்து முடிவும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அண்ணாதிமுகவுடைய லெக்சிக்கான உங்களுடைய கிளைம் இன்னும் இருக்கவே இருக்கு நினைக்கிறீங்களா எங்களுடைய நோக்கமே அதிமுக மீட்கனு ரெட்டலை மீட்கனு ஃபர்ஸ்ட் வச்சோம் அதுலேருந்து பின் பின்வாங்கி இப்ப ஒரு இயக்கத்தை துவங்கி ஒரு சின்னத்தை வாங்கி கண்டஸ்ட் வல்லன்றது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அண்ணாதிமுக மீட்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு மாற்று கட்சியா வேற கட்சியா மாறினதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா நோக்கமே அதை மீட்டுறதுதான் தான் நான் நோக்கமா பயணிச்சான் அன்னைக்கு இருந்த வரவேற்பு இது ஈக்கமாக மாத்தி ஒரு சின்னத்தை கொண்டு வரும்போது தான் எங்களுக்கு பின்னாடி வருது அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையிலானது அப்படிங்கறத கார்டை சேர்த்துக்கிட்டாங்க ரெட்டலை ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ்ஸு அது ரெண்டாவது சின்னம் அங்கே பேசப்பட்டிருக்கு ரெட்டலையை இனி உங்களால மீட்க முடியுமா இல்ல அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து போய் வழக்கு தொடுத்திருக்காங்க சின்னம்மா அந்த வழக்கிறனுடைய தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல அது பேர் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் ரெட்டல் இருக்கிற பக்கம் தான் அண்ணா திமுக அப்படிங்கிறது சோ ரெட்டைல அப்படியே மாறுமான்னு இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிடுச்சு நீதிமன்றம் அதை முடிச்சு வச்சிருச்சு சோ இதுக்கப்புறம் நல்லவன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியல வழக்குனுடைய தன்மையை பொறுத்து அது தீர்ப்பு வரும் தமிழ்நாட்டு அரசியெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது ஆர்கே நகர் இடைய தேர்தல் ஆர்கே நகர்ல வரலாற்று வெற்றி இந்த தேர்தல்ல பெருந்தோல்வி இடையில என்ன நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஆர்கே நகர் புழக்கமே குக்கருக்கு ஓட்டு போடுங்க இரட்டலையும் மீட்கிறோம் அன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு அரசாங்கத்தவே எதிர்த்து அதில் வெற்றி பெற்றோம் பெரிய விஷயம் அது வரலாற்று சிறப்பு வெற்றி அந்த வெற்றியின் காரணமாகத்தான் அவங்க கூட பயணிக்கவே செஞ்சாங்க நிறையா பேர் சரி இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு பயணித்தோம் ஆனா இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி இருந்தது அது என்ன காரணம்ன்றது கண்டுபிடிச்சு என்ன காரணம் உங்க அசஸ்மெண்ட்ல நீண்ட அரசியல் பயணம் கொண்டு வர அடிப்படையில் இந்த இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு சின்னத்தை கொண்டு வந்தது ரெட்டலையை பின்னுக்கு தன்னது மக்கள் ரசிகர்கள் என்னுடைய பார்வையாக தெரியுது இல்ல அப்படி பாத்திர முடியுமா ஆர்கே நகர்ல உங்களுக்கு ஓட்டு போட்டது வெறும் அண்ணாதிமுக விசுவாசிகள் மட்டும் இல்ல திமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸும் வந்தாங்க ஸோ ஒரு மாற்று சக்தியா தானே உருவாகிட்டு வந்தாரு அந்த வகையில போனது சரின்னு நினைக்கலையா இல்ல அண்ணாதிமுக மீட்கின்ற கோத்துல தான் அதுல இருந்து பின்வாங்க அண்ணாதிமுக வேற வாய்ப்பு இருந்தது ஏன்னா தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல தேர்தல் ஆணையத்துல பின்னடை சந்திக்கும் போது வேற என்ன வழி வேற என்ன செஞ்சிருக்க முடியும் ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது இப்படிதான் போயிருக்கணும் இப்படி ஒரு தனி கட்சி தான் வாங்கிருக்க இப்படி ஒரு சின்னத்தை தான் வாங்கியிருக்க அதுலதான் கண்டஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த தனி கட்சியும் முன்னாடியே அந்த முடிவெடுத்து செஞ்சிருக்கணுமோ முன்னாடி செஞ்சிருந்தா இந்த சின்ன கொஞ்சம் மேல வந்திருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா முப்பதாவது இடத்துல இந்த பதினஞ்சாவது இடத்துல போற சின்னம் ஒரு ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துல வந்திருந்தா ஏதோ ஈஸியா விசிபிள் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சின்னம் சின்ன எடுபடல அப்படிங்கிறது ஆமா சின்ன நூத்துக்கு நூறு எடுபடலன்றது நான் மக்கள் என்கிட்ட சொன்னது ஏப்பா கண்டுபிடிச்சு போட முடியலப்பா பரிசு பெட்டி எங்க இருக்குன்றே தெரியல கமல்ஹாசன் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே கட்சியை பதிவு செஞ்சு டார்ச் லைட்டை இன்னும் வேகமா கொண்டு போய் சேர்த்துட்டாரு அந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே கட்சியை பதிவு செஞ்சிருக்கணுமா பண்ணியிருந்தா இந்த சின்னம் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சின்றதுனால மேல வந்துருக்கும் சின்னம்ன்றதுனால கீழே போயிருச்சு ஆனா நீங்க அதிமுகவுடைய லெகசியில தான் நம்ம உறுதியா நிக்கணும்னு சொல்றீங்க அதை முன்னாடியே இருந்தா நீதிமன்ற வழக்குகள்ல அந்த ரிசார்ட் எல்லாம் கைவிட்டுட்டு போனதாக இப்ப பொதுச் பொதுச்செயலாளர் சின்னம்மா வச்சு வழக்கு தொடுக்குறீங்கல்ல இதே முடிவு அன்னைக்கே எடுத்திருக்கலாமே தாமதமா எடுக்கப்ப தாமதமான எடுக்கப்பட்ட முடிவு தானே ரெட்டலுக்கான பைட்ட கைவிட்டு இருக்க கூடாது விட்டு இந்த அம்மா மக்கள் முழு என்ற கழகம் அப்படிங்கற ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஆரம்பிக்கும் ஏன் அத செய்ய தவிரிட்டீங்க தெரியல தலைமை எங்க பொது செயலாளர்கிட்ட கேக்குறத சொன்ன சில கருத்துக்களை சொன்ன வாங்கிட்டாரு அரிசி பெட்டி சரியில்லை என்று சொன்னா ஆமா அது மக்களுக்கு ரீச் ஆகல அதை வேண்டாம் மாத்தலாம் அப்படின்னா அதிமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்க அமமுக கரையுது பாருங்க எத்தனை முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு அந்த எண்ணம் சரியா இல்ல இதையும் கடந்து இந்த இயக்கம் பெரிய வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா வெற்றி தோல்வின்றது யாருக்குமே வரும் தோல்வி அடைஞ்சதுனால பின்வாங்கிறது வெற்றி அடைஞ்சதனால மேலே போறதுன்றதெல்லாம் இல்லை ஏதோ இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறதுனால பேசுறாங்க அந்த மாதிரி நிலைப்பாடு இல்ல யாரும் நானே போனா கூட பாதிப்பு வரப்போதா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல 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 வாய்ப்பு இல்ல சொல்றேன் நானு ஒருத்தரை வச்சு ஒரு கட்சி இல்ல இல்ல அப்படி இல்லன்னா ஆனா பல முக்கிய நிர்வாகிகள் போறாங்க அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் வெறும் துரோகிகள் பால் மாறினவங்க அப்படின்னு பாத்திர முடியுமா இல்ல இயக்கமும்

திருப்பி போய் இருக்காங்க அது ஒரு கவலைக்குரிய விஷயமா பார்க்கல பெரிய கவலையான விஷயம் அது ஏன்டா ஆரம்பத்தில இருந்து பயணிச்சவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு திடீர்னு போறாங்கன்னு சொன்னா என்ன ரீசன் அப்படின்றத ஒரு தலைமை உட்காந்து போய் உட்காந்து ஸ்டடி பண்ணி அந்த சங்கடங்களை போகணும் ஆர்கே நகர்ல ரொம்ப வசீகரத்தோட தெரிந்த தினகரனுடைய தலைமை எடுபடலன்னு பாக்குறதா இல்ல இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸ் இந்த தோல்விக்கு காரணம் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற சார் ட்ரெண்டே வேற சின்னம்மா வந்து இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கவுமே அவங்க எதுக்குமே அதுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் அரசியல் வரும்போது அதுக்கு ஒரு மக்கள் வரவேற்பு அன்னைக்கு இருந்த வேகம் தனி நிலமை தனி ரெண்டு ஆச்சு நிலைமை மாறுமா திருப்பியும் உங்க கணிப்பில் கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல தோல்வி நாளைக்கு மக்களுடைய மனநிலை என்னன்றது யாரு சொல்லுவாங்க இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு வந்து ஒரு இருமுனை போட்டிக்கான காலம் தான் அதிமுக திமுக சூரியன் அப்படிங்கறத காட்டினதான் நினைக்கலையா இத தாண்டி உங்களால ஜெயிக்க முடியுமா சின்னத்துக்கு ஒரு வேல் இருக்குது வேறு சொல்லிடுச்சு சார் உதய டிஸ்டன்ஸ் இருக்கு இதே இது ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி இருந்த மாதிரி நாங்க நெருக்கிட்டோம் அடுத்தோம் இருபத்தி மூணு லட்சம்ன்றது பெரிய மக்கள் கேடர் சொல்லன்னு தானே அர்த்தம் சின்ன ஒரு பேக்டரி தான் தமிழ்நாட்டுல இலையா சூரியனாங்கிற போட்டி தான் நிறுவனம் அப்படி இருக்கிற போட்டியில நாளைக்கு என்ன எதிர்காலம் உங்களுக்கு செயல்பாடு இருக்கு திட்டங்கள் இருக்கு தலைமை நல்ல தலைமை வேணும் இதெல்லாம் இருக்குல்ல இருக்கு நல்ல தலைமை வேணும்னா இப்ப இருக்கிற தலைமை எங்க இப்ப இருக்கிற தலைமை எங்க தலைமையில இல்ல மற்ற அந்த அண்ணாதிமுக சொல்ற இப்ப ரெட்ட தலைமை இருக்கு அது எப்படி சரி வரும் ஒரு கட்சியில ஒரு தலைமை இருந்தா தான் சரியா இருக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு உங்க கட்சியில ஒரு தலைமை தான் எங்க கட்சியில ஒரு தலைமை தான் உங்க நிலைமை என்ன ரெட்ட தலைமையோட நிலமை என்ன உங்களோட ஜாஸ்தியா இருக்காங்க இருக்காங்க இன்னைக்குள்ள நிலைமையில இருக்கீங்க ஒற்றை தலைமைக்குதான் வெற்றி முடியுமா ஜெயலலிதா ஒற்ற தலைமை தான் தொண்ணூத்தாறுல உங்க தோக்கலையா பெரிய தோல்வி எடுபடாது தலைமை தான் எடுபடும் அப்படிங்கறது சயின்டிபிக்கான ஒற்ற தலைமையின் தோக்கம் ரெட்ட தலைமையும் தோக்கம் ஒற்றை தலைமை தோத்தா அதை ரெக்டிஃபை பண்ணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெட்ட தலைமையில தோத்தங்களாக்கு அந்த கட்சி அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி சொல்றீங்க அதுக்கு பேர் ஒன்னும் சேராது இப்ப ஒன்னா தானே இருக்கிறேன் கண்ணாதிமுக இப்ப ஒன்னாதான் இருக்கீங்க வெற்றி தோல்வி இப்ப பார்லிமெண்ட்ல தோத்துருக்கீங்க பெரிய கட்சித உள்ளாட்சி தரத்திலுக்கு தயாராயிட்டாங்க வாங்க எலெக்ஷன் பய வை பாப்பா ரிசல்ட் எப்படி வருது பாப்பா அவங்களோட நீங்க பெட்டரா வந்துருவீங்களோ பாப்பா மக்கள் தானே முடிவு பண்ண ஈவிஎம் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும் ஏன்னா அத சொல்லாம இருந்த இயக்கம் ஆமா முக ஆனா இப்ப நீங்க ஈவிஎம் மேல கோளாறு அதுல பிரச்சனை அங்க ஓட்டு வரல ஜீரோ பூஜ்ஜியம் காட்டுது அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கடைசியில் பேட வந்து ஒரு தொகுதிக்கு அஞ்சு பெட்டி எடுத்து நாங்கள் செக் பண்ணோம் அதுலேயும் குழுக்கள் போட்டு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் பெட்டியை எடுத்து செக் பண்ணோம் நாங்களாக போய் எடுக்கலை மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு பெட்டி நம்பர் போட்டு குலுக்கி அதில் ஷீட் எடுத்து எந்த நம்பர் வருதோ அந்த பெட்டியை எடுத்து பேட எடுத்து செக் பண்ணோம் அது இது இருக்கு செவென்டீன் சி ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஓட்டு அது அதுல இருக்கான்னு பார்த்தா கரெக்டா டேலியாச்சு உங்களுக்கு அதுல பெரிய எனக்கு அதுல உங்க புதுச்செயலாளர் சொல்றாரே நிறைய சந்தேகம் இருக்கு தேர்தல் ஆணையம் வளர்க்கணும் அப்படின்னு எதனால அந்த சந்தேகம் உங்க தலைமைக்கு தெரியல எனக்கு எனக்கு பொறுத்த அளவுதியை பொறுத்தவரையும் இல்ல 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 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல சரி சந்தேகம் இல்ல தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அலை இருந்தது அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுகளை இன்டர்பிரேட் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் எல்லாம் பாஜகவை கடுமையா எதிர்த்த அளவுக்கு அமமுக எதிர்க்கல அதனால இந்த முடிவு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் ஒரு அனாலிசிஸ் வைக்கப்படுது அதுல மாறுபடுறீங்களா இவர் எதிர்த்து எதிர்த்து தானே அரசியல் பண்ணாரு பிஜேபி கூட வாழ்நாள் திமுக கடுமையா எதிர்த்த அளவுக்கு நீங்க எதிர்க்கல ஒரு சாஃப்ட் அப்ரோச் அமமுக கிட்ட இருந்தது இல்ல வாழ்க்கையில வாழ்நாளையில பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்டாரு இதை விட இங்க என்ன சொல்ல முடியும் உங்க கூட இருந்த செந்தில் பாலாஜி எல்லாம் என்ன சொல்றாரு இல்லங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க வந்து மென்மையான போக்க கடைபிடிச்சாங்க குடியரசு தலைவர் தேர்தல் என்ன பண்ணாங்க பாருங்க அப்புறமும் அவங்க ரொம்ப மென்மையா இருந்தாங்க சில விஷயத்தான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறார் செந்தில் பாலாஜியா தெரியல ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா லெவல்ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஜெயிக்காதுன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு வெறுப்புல மக்கள் இருந்தாங்க அது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு உங்களால ஏன் அறுவடை செய்ய முடியல அவங்கள வந்து திமுக எதிர்த்த அளவுக்கு உங்களால எதிர்க்க அன்னைக்கு மாற்று யாரு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் சொல்றாங்க அத மக்கள் அப்படியே டிரான்ஸ்பர் பண்றாங்க அவ்வளவுதான் நீங்க பாஜக எதிர்ப்புல உங்க தலைமை வந்து உறுதியாக அதுல பெரிய எழுப்பப்படுற சந்தேகத்துல எல்லாம் முகாந்திரம் இருக்கிறதா நீங்க கருத்துல பிஜேபி எதுக்குறதுல தான் இருக்காங்க அதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஆட்சி கவிழணும் அப்படிங்கறதுல இன்னும் உறுதியா இருக்கிறீங்களா இதுல இருபத்தி ரெண்டுல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கேன் இருபத்தி ரெண்டுமே தோத்து போனோம் இவரு எங்க பொதுச்செயலாளர் மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்காரு ஆட்சி கவிழ்ப்புக்கு எப்படி சாத்தியம்ன்றது எனக்கு புரியல இல்ல திமுக தான் அதை முன்னெடுக்கணும்னு நீங்க சொல்லிட்டு தரணும் ஆனா உங்க விருப்பமா இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி போய் தேர்தல் வரணுங்கிறது இருக்கா இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலை இது தேவையில் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு ரீ லுக் இருக்காது இல்ல 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 நீங்க உண்மையிலேயே இந்த ஆட்சி போகணும்னு நினைச்சா டிஎம் கே தான் அதை ஸ்டெப் எடுத்து பண்ணணும் பண்ணி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்றத பரிசோதனை பண்ணனும்ல உங்க விருப்பம் என்ன எங்க விருப்பம் இதை கலைக்கணும் தான் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கலையுதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஆட்சி போய் திமுக வரணும்னு ஆசைப்படுவீங்களா இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு நிலவரம் நிலவரம் மாறும் சார் பாராளுமன்றத்துக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அசம்பிளிக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க இந்த எலெக்ஷன்ல ஐம்பது பர்சன்ட் கிட்ட பலம் வச்சிருக்கிற திமுக கூட்டணி அப்படியே சரியமான சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா இதே கூட்டணி அவங்க வச்சிருப்பாங்க இவங்களும் கூட்டணி வச்சிருப்பாங்க இதுல நாங்களும் நிக்கிறோம் மக்கள் தான் தீர்ப்பு எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கணும் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து இந்த தேர்தலி அஞ்சு பர்சன்ட் வந்து நிக்கிறீங்க அடுத்து உடனே தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களையா கொண்டு வர போறாங்க ஒண்ணு அதிமுக வரும் இல்ல திமுக வரும் யதார்த்தமா இருக்கு அந்த யதார்த்தத்தை மீறி இப்ப கமலஹாசன் இருக்காரு சீமான் இருக்க நாங்க இருக்கோம் அவங்க எல்லாம் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க நாங்களும் அஞ்சு பர்சன்ட் வாங்கிருக்க முடியாது வைங்க அதுக்கு பிறகு கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல நீங்க அண்ணாதிமுகவுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து களங்கண்டவங்க ஆனா உங்களை விட பல இடங்கள்ல புது இயக்கங்களான சீமான் கமல்ஹாசன் இவங்களெல்லாம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்ன என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்கள விட கூட நீங்க பின்னங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க சில இடங்கள் அவங்களுக்கும் புது சின்னம் தானே புதுச்சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் தெரியவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு அவங்க அதையும் மீறி ஒரு புது இயக்கமா நிறைய இடங்கள்ல சாய்ச்சி கட்டுருக்காங்கல்ல அவங்களும் அதே நாலு பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் தானே வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நீங்க எல்லாம் வந்து அமமுக தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இருக்கிறவங்க அதிமுக அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரக்சர் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கலை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டவங்க சோ அவங்களும் நீங்களும் ஒரு தட்டுல நிற்பதே கூட உங்களுக்கு பெருமையா அந்த இந்த தோல்வியை தான் நான் இவ்வளவு பெரிய தோல்வி வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஓ உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருக்கு நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்க நல்ல ரிசல்ட் தான் நினைச்சேன் ஒரு பத்து இடத்துல எம்பில ஜெயிப்போம் ஒரு பத்து இடத்துல எம்எல்ஏ எம்எல்ஏவுல ஜெயிப்போம் நம்ம பார்ட்டி நல்லா இதா இருக்கு அண்ணாதிமுக கேடரஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா ரிசல்ட் பெரிய மோசமாவுல கொடுத்துருக்காங்க மக்கள் அண்ணாதிமுக கார்டேஸ் மெயினா உங்க பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேங்க ஆமா வரல அவங்க சின்னம் பக்கம் நின்னுட்டாங்க சின்னம் பக்கம் நிக்கல நாங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட மக்கள் ரசிக்கல என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ணா அதிமுக கலைச்சிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைப்போம் சொன்னோம்ல அதை மக்கள் ரசிக்கல என்ன சொல்லிருக்க முடியும் நீங்க அப்படி சொல்லிட கூடாதுன்ற நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் சட்டமன்றத்தில் இன்னும் கூடுதலாக குவிச்சு நீங்க கவனம் செலுத்தி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் அத வந்து எங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டு இந்த இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலை மட்டும் நம்ம நம்ம கட்சியை அணுகி இருந்தா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும் தங்க தமிழ் செல்வன்

அதை தவற விட்டு நாற்பது பார்லிமெண்ட்ல கண்டஸ்ட் பண்ணது தவறுன்றது நிறைய முடிவுகள்ல தலைமையுடைய நிறைய முடிவுகள் உங்களுக்கு மாற்றி கருத்து நிறைய இருக்கு சின்ன எடுத்ததுல பிடிக்கல இந்த போட்டி போட்ட எல்லா இடங்கள்லயும் போட்டி போட்டது தப்பு இப்படிலாம் இருக்குல்ல உங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சு தானே முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா இது இந்த மாதிரி விஷயங்களை கலக்கல அதை நான் ஓப்பனா சொல்லிதான் ஓபிஎஸ் பாக்க போறதா அப்படிங்கறதே உங்ககிட்ட சொல்லிட்டு போற தலைமை இதெல்லாம் கேட்காதா இல்லையோ ஓபிஎஸ் பார்த்து சொன்ன விஷயம் பண்ணனமா வேண்டாமா அப்படின்னு முத அந்த ஸ்ட்ராட்டஜிய அவரு போய் கேட்டதும் தப்பு இவர் பார்க்கணும்னு சொன்னதும் தப்புன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் உங்க தலைமையும் அந்த சூழ்நிலையில அந்த ரெண்டு அப்பாயின் தப்பு தானே அது அதுலாம் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி முக்கிய முடிவுகள்ல ரெண்டாம் கட்ட தலைவர்களை கன்சல்ட் பண்ணலையோ இதுல பண்ணல இந்த முடிவை முடிவு எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு கலெக்டிவ் டிசிஷனா இல்லையோ இல்ல இதுல இல்ல இல்ல இதுல தெரியல எடுத்த முடிவுல எனக்கு இது கரெக்டிவ் பார்த்து இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன முன்மொழிவீங்க இல்ல சார் எப்பயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் சார் எந்த தலைமையிலுமே வெளிப்படை தன்மை வேணும் ஒரு உயர்மட்ட குழு போட்டு விசாரிச்சு அதை குழு டிசைட் பண்ணி அப்புறம் அந்த இது நடைமுறைக்கு வரணும் தான் அங்க ஒரு கட்சி இல்லையா அவங்க அமைப்புல வரணும் ஆஷ் ஆஃப்னா இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்ல வரணும் இல்லைதான் நான் குற்றச்சாட்டேன் எங்களுக்கு அதிருப்தில இருக்கிறேன் உங்க நீங்க பேசுறதெல்லாம் வைக்கும்போது நிறைய பேர் வந்து வேற முடிவுல இருக்காரு டபுள் மைண்டில் இருக்கிறாரு தங்கத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது உண்மையை பேசுனா அதிருந்து நான் என்ன பண்ண முடியும் என்ன யதார்த்தத்தை பேசுறவேன் யாருக்கும் பெண்டாக மாட்டேன் எதார்த்தமா பேசுவேன் தவறுண்டா தவறு சொல்லுவேன் அவ்வளவுதான் தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு தங்க செல்வன் தொடர்ந்து மாறி மாறி வரார் அப்படிங்கிற சின்ன தவறுகளை சுட்டி காட்டும் போது சொல்லுங்க உங்க அதிமுக ஒரு முக்கியமான விஷயமே ராணுவ கட்டுப்பாடு இல்ல தலைமையை மீறி எதுவும் சிந்திக்காதது யோசிக்காது அது இங்க மட்டும் நீங்க வேற மாதிரி யோசிச்சா இல்ல அது வந்து அம்மா இருக்கிற ஸ்டைல்ல அது போச்சு அவங்களுக்கு இருந்த பவர் அது தனி அதுக்கு பிறகு ஒரு ஸ்டைல் மாறணும்ல என்ன மாற்றத்தை நீங்க வலியுறுத்த பொதுவா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பேசி உட்காந்து நல்லது கேட்டதை பேசி பேசி ஒரு முடிவு எடுத்தா தான் சரியா இருக்கும்ன்றதை என்னுடைய வாதமா வைக்கிறேன் நான் சசிகலா வருகை உங்களுக்கும் அதிமுகவுக்குமான ஈக்குவேஷனை மாத்தமா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ல எப்போ வர்றாங்கன்னு தெரியல ஆனால் வரும்போது ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்பதும் வெவ்வேறு கோணங்கள் இல்லையா வெவ்வேறு மாதிரியா இல்ல அவங்களை உண்மையிலே பாராட்டணும் அந்த சூழ்நிலையிலேயும் ஒரு அந்த அரசை காப்பாத்திட்டு போனாங்க அது பாராட்டலாம் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க நினைக்கிறது போல சசிகலா ஆட்சியை கவிழ்க்கை நினைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் அவங்க இந்த ஆட்சி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சில அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க தெரியல எனக்கு தெரியல அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாரு திரு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் என்ன சொல்றாரு அம்மா ஆட்சியை கவுழ்க்க நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டி ஓடுறாங்க நாற்பது இடத்துல போட்டி ஓடுறாங்க அப்புறம் எப்படி சசிகலா வழியும் தினகரன் வழியும் ஒண்ணுதானா இல்ல இல்ல அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணிதானே இப்ப எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிருப்பாருக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை இல்ல ஆனா அவங்க இன்னும் அண்ணாதிமுக மேல இருக்கிற கிளைம்ல தானே இருக்கிறாங்க வெறும் லீகல் ஸ்ட்ராட்டஜியா பொலிட்டிகலா ரெண்டு ஒப்பீனியன் இருக்கா இல்ல லீகல் பொலிட்டிகல் எல்லாமே பொதுச்செயலாளர் முறையில அவங்க அந்த வழக்க தொடுக்கிறாங்க அண்ணா திமுக அமமுக இணைப்பு உங்க ரெண்டு அமைப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னா ஜெயலலிதாவுடைய சீடர்கள் அப்படின்னு இந்த புள்ளியில வருங்காலத்திலேயோ ஏதோ ஒரு கட்டத்திலேயோ ரெண்டு அமைப்புகள் இணைய வாய்ப்பு இருக்கா இல்ல அதெல்லாம் தாண்டி போயிட்டோம்னு பாக்குறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு இணையதுக்கு வாய்ப்பு இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு இல்ல அந்த செயலும் ஓவரா பேசுறாங்க இந்த செயலும் ஓவரா பேசுறாங்க இணையிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க நடுவுல பேசுறீங்களே உண்மையை பேசுறேன் நீங்க ஒரு பக்கம் இல்லேன்னு புரிஞ்சுக்கிறதா ரெண்டுத்துல ஒரு பக்கம் இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து ஒரு அப்செக்டிவ் பொசிஷன்ல இருந்து பேசுறதா உணர்றேன் இந்த நீ வந்து பல வகையில சிந்திக்க வைக்கிறது சார் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் வேற பாதை எடுக்கிறீங்களா வேற பாதை எடுக்கல இது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி டூ இயர்ஸா வந்து எம்எல்ஏ பதவி போய் தமிழ்நாடு முழுக்க சுத்தி இப்ப எம்பி நின்று தோத்தமாக்க மக்கள் எப்படி நம்ம அனலைஸ் பண்றது எப்படி நம்ம இது பண்றது எம்எல்ஏ பதவி இழப்புல உங்களுக்கு பெரிய ரெக்ட் இருக்கும் நம்ம அதற்குமே இழப்பு பெரிய பாதிப்பு தானே பாவம் அவன் குடும்பம் எவ்வளவு வேற மாதிரி இருக்கணுமா அந்த லீகல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் இன்னைக்கு திரும்பி ஒவ்வொன்றும் ஒரு பாதை போய் முட்டி இன்னைக்கு முட்டி நிக்கிறதானு நினைக்கிறீங்களா இல்ல தாண்டிய வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல முட்டி நிக்குது இன்னி இதுக்கு மேல நின்ன இருக்கு அவ்வளவுதானே எல்லாமே முடிஞ்சேன் பெருக்தியில பேசுறீங்களா திரைக்கல பேசல எம்எல்ஏ பதவி போச்சு இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டோம் இங்க என்ன இருக்கு எதுவும் இல்லையா எதுவும் இல்லையா இங்க அடுத்து மக்களை தான் சந்திக்கணும் வேற முடிவு கிடைக்குமா அந்த மக்களை சந்திச்சா மக்கள்கிட்ட கேட்கணும் என்னப்பா என்ன ரீசன் நான் வேட்பாளர் சரியில்லையா இல்லையா ஏன் ஓட்டு போடல என்னன்றது மக்கள் மீண்டும் மக்களை தான் பாக்கணும் அரசியல்வாதி வேற யார பாக்குறது இந்த தேர்தல தனிச்சு நின்னு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட ஓட்டு கிடைச்சிருக்கு ஒரு கூட்டணிக்கான அவசியத்தை இந்த ரிசல்ட் உணர்த்ததா இல்ல தனிச்சே தான் பிரயாணிக்கிறது அப்படிங்கிறது சரியான முடிவா கூட்டணி கண்டிப்பா வேணும் சார் திமுக இவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு கட்சியை கூட்டணி வச்சு இத கண்டஸ்ட் பண்ணாங்க இந்த தேர்தலே கூட்டணி வச்சிருக்கணுமோ ஆமா இன்னும் பெரிய கூட்டணி வச்சிருக்கணும் பி எல்லாம் இருந்தாங்க அது அமைப்பு தானே கூட்டணி வச்சிருக்கணும் என்னை கேட்டா அந்த இந்த தேர்தலில் ஒருவேளை திமுக தனிச்சு நின்று கூட ஜெயிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் அந்த மோடி எதிர்ப்பாளையில் அப்படி இருந்து பயந்துக்கிட்டு கூட்டணி வச்சாங்கல்ல யாரோட கூட்டணி வச்சிருக்கோம் நினைக்கிறீங்க யாரெல்லாம் பொட்டன்ஷியல் அலைஸா இருந்திருப்பாங்க இதுக்கு இப்படி நம்ம பதில் சொல்றது யார் யாரு விருப்பப்பட்டு வராங்களோ வந்து கூட்டணி வச்சிருக்கணும் வச்சிருந்தா நல்ல ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும் வருங்காலத்தில் கூட்டணி அப்படிங்கிறது கட்டாயமான எதார்த்தம் நினைக்கிறீங்க ஆமா இன்னைக்கு போற சூழல்ல தமிழ்நாடை பொறுத்தளவு கூட்டணி தான் நல்லதுன்றதே மக்களுடைய தீர்ப்பா தெரியும் இப்ப இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்க தலைமையில கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியமா இல்ல நீங்க பார்ட்னரா சேர வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டீங்களா வருவாங்கல்ல பல கூட்டணிகள் மாறும் உரிசல் ரூபா அப்ப சில கட்சிகள் வெளியே வரும்போது கூட்டணிக்கு உண்டான வாய்ப்பு இருக்குல்ல திமுகவோட கூட்டணி அமமுக திமுக கூட்டணி அப்படிங்கறத மறுத்த முடியுமா அது எப்படி எப்படி சார் வைக்க வைப்பாங்க அதிமுக அரசு போகுதுல போகுது பதினஞ்சு நாள்ல போகுது முப்பது நாள்ல போகுது அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்தது போல அமமுகவும் சொல்லிட்டு இருந்தது சவாலும் விட்டது கெடுவும் விட்டது இன்னைக்கு இவ்வளவு நாள் கடந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் ஆட்சி நிக்கிறதே பெரிய சவால் சாதனை நினைக்கலையா ஒருத்தருகிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக கலட்ட முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை சார் பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல பண்ணிட்டாங்கல்ல இப்போ அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லணும் அந்த கிரெடிட் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறணும் எத்தனை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க முடியலையே ஆட்சி இறக்க முடியலையே இல்லை சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலையா உங்களால் அவங்க அவங்க பாதையில கரெக்டா இருக்காங்க இவங்க இவங்க பாதையில எடுத்தால் கூட அதை சக்சஸ் பண்ண முடியலையில முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ஆட்சியை முடிக்கணுன்னு நினைக்கிறீங்களா திமுக நினச்சா அந்த ஆட்சியை கவிக்கலாம் திமுக நினைக்கலையா நினைச்சு சரியா செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன் தெரியல அவங்கள தான் கேட்கணும் உங்கள் பார்வையே இல்லை எங்கள் பார்வை வந்து அவங்க நினைச்சா அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்டா அவங்கக்கிட்ட தான் ஸ்ட்ரென்த்து இருக்கு இப்ப

கட்சிக்கிட்டே அழைப்பு விரக்தியில நீங்க இருக்கலாம் பட் விரக்தியா அமைப்பு இருந்ததுன்னா எதிர்காலம் இல்ல இல்ல அவரே அப்படி சொல்றாரு ஓபன் பிரஸ்ல சொல்றாரு போறவங்க எல்லாம் போட்டு நான் என்ன பண்ண முடியாது அப்படின்றாரு அப்ப என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாதா விட்டுருலாமா உங்க பாருங்க போறவங்க போயிட்டே இருப்பாங்க கட்சி நடத்தின வேற என்ன பண்ண முடியும் டுவெண்ட்டி சவுண்ட் வீக் இதை பலப்படுத்த வேற வழி இல்லையா உங்களுக்கு பலப்படுத்தணும் எப்படி மக்களை சந்திக்கணும் தொண்டர்களை உருவாக்கணும் இல்ல தொடர்ந்து டிடிவி டி தினகரன் மக்களை செஞ்சுட்டு வர்றாரு இந்த இந்த ரெண்டு வருஷமுமே அவர் நடத்திய பயணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது நிறைய பயணங்கள் அதுல வரவேற்பெல்லாம் பார்த்தோம் அதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்யணும் அப்படி பண்ணியும் கூட ரிசல்ட் என்ன நீங்க திருப்பி மக்களை சந்திக்கணும் சந்திச்சு என்ன சொல்லணும் கட்சியை சென்டன் பண்ணணும் என்ன ரீசனுக்கு அந்த சில மாவட்டங்கள்ல வந்து பொறுப்பாளர்கள் போறாங்க அதெல்லாம் சரி பண்ணி கட்சி நடத்தணும் எப்படி சரி பண்ண உட்காந்து பேசணும் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசலங்கிறீங்களா டிரான்ஸ்பரன்சி வேணும் வெளிப்படை தன்மை வேணும் என்ன குறைகளை சுட்டி என்ன என்ன நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கங்க ஃபுல்லா ஒரு அஞ்சு மாவட்ட செயலர் போயிட்டாங்க இருங்க இப்ப எதுக்கு அவ்வளவு போறாங்க அங்க என்ன குறை கேளுங்க இதுவும் கடந்து போகும் நினைக்கலையா அண்ணாதிமுக தொண்ணூத்தி ஆறுல பாக்காதது இல்ல அங்க அந்த சமயத்துல போகாதவங்க இல்லை அதெல்லாம் பெரிய கட்சி சார் அன்னைக்கு தோல்வியை செஞ்சா கூட கேடரிசு மாறலையா இன்னைக்கு நம்ம பெரிய கட்சி நினைச்சா ஆனா சின்ன கட்சியா இருக்கு இதுலயும் இவ்வளவு பெரிய குழப்ப வந்துச்சா திருத்தனம்ல ஒரு கோடிக்கு மேல தொண்டர்கள் செஞ்சுட்டாங்க சொன்னம்ல வரலையா தொண்ட அங்க ஒரு தீட்டி வித்த நகரம் ஒரு லாஜிக் இருக்கிறதா பாக்கலையா தொண்டர்கள் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா அங்கங்க கட்சி ஆபீஸ் பேரரசா இருந்தாங்கல்ல மூத்தல பூத் ஏஜென்சி எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது இந்த தேர்தல் அமைப்புல உங்களுக்கு சந்தேகம் இல்லையா அந்த இடங்கள்ல போய் உட்காந்து உண்மையிலேயே நம்ம கட்சி இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும்ல பூத்து கமிட்டி போட்டது உண்மைதான் கேடர் இருந்தது உண்மைதான் ஏன் போகலையே இல்ல விலைக்கு போயிட்டானா இல்லட்டி நம்ம கட்சிக்கார அதெல்லாம் பாக்கணும்ல அண்ணா திமுகவுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படிதானா நான் சரியா புரிஞ்சுக்கேன் ஆனா அண்ணா திமுகவுக்கு இங்க போது இல்ல அப்படின்னு திமுகவுக்கு

இப்போதைக்கு இல்லையா இல்ல இல்லையா ஒரு ரொம்ப விரக்தியில இருக்கிறீங்களோ இல்ல சார் இந்த தேர்தல் முடிவு மக்கள் நான் வந்து என்னுடைய உழைப்பு தெரியும் சர்வீஸ் ஹவர்ஸ் அரசியல் வேற பிசினஸ் மணல் கடத்துறதோ சாராய விற்கிறதோ கஞ்சா விற்கிறதோ அத்துமீறி புகுந்து கொள்ளையடிக்கிறதோ ஊழல் பண்றதோ எல்லாம் இல்ல என்கிட்ட இல்ல ஒரு நல்ல மனுஷன் நல்ல பேக்ரவுண்ட்ல நிக்கிற இந்த தோல்வியை கொடுக்குறாங்களே மக்கள் போய் கேட்டும் போது என்ன சொல்றாங்க ஏன்ப்பா எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா ஓட்டு போட்டோம் கேக்கும் போது என்ன என்ன ஆசி இருக்குது வருஷம்லாம் ரெட்டலிக்கிட்ட தான் ஓட்டு கேட்பா அதனால ரெட்டாலிக்கு ஓட்டு போட்டோம்ன்றாங்க ஒரு சிலர் பெட்டிச்சு பரிசு பெட்டி எங்களுக்கு தெரியலப்பா கண்டுபிடிச்சி போட தெரியல எழுபது சதவீத மக்கள் சொல்ற இப்ப எப்படி ஜெயிப்பீங்க நீங்க திமுக ஒரு பலம் பெருந்திய இயக்கமா வந்துருச்சு அதை வந்து மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவலி பிரித்த மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இல்ல அவரு பலத்துல வந்து இருக்காங்க இல்ல அவரு ஆர்கே நகர்ல டெபாசிட் போனா கூட இப்போ வந்து பலம் இருந்த கட்சியா மாத்திருக்கிறத உண்மையில பாராட்டுனால ஸ்டாலின் தலைமைக்கு ஸ்டாலின் அலைன்னு பாக்குறதா ஸ்டாலின் அலை என்று காட்டிலும் இந்த திறமைய பாராட்டலாம்ன்ற ஒரு மாற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி போடு போட்டல்ல மக்கள் ஓட்ட ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க நிறைய தொகுதியில அவங்க பாத்து நினைச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் அதையும் தாண்டி டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஜெயிக்க இந்த அலையும் மீறி ஒரு ஒன்பது சீட்ல திமுக ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்குது அப்படின்னா அது எப்படி அவதான் நிக்கிறீங்க அதுவும் ஒரு பெரிய சாதனை பாக்கலையா அதுல ஒண்ணும் இல்லாத திமுக ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்ச திமுக இன்னைக்கு பதிமூணு இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க அதையும் பாக்கணும் இல்ல நீங்க அதே விட்டீங்க அண்ணாதிமுக உங்க கணக்கு படி பெரிய எதிர்ப்பு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் மீறி ஒன்பதுல ஜெயிச்சிருக்கிறாங்க ஆட்சி மாறுது நீங்கெல்லாமும் சொல்லி வந்த ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லாம ஒரு ஒன்பதுல ஜெயிச்சிருக்கிறாங்க சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் மூணு சதவீத வித்தியாசம் அது பெரிய விஷயம் இல்லையா அதுலதான் நான் சொல்றேன் எம்பியில நாங்க தோத்துருந்தா கூட எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல நாங்க இழந்த தொகுதி பதினேழு பேர் இழந்த தொகுதி இதுல நாங்க உன்னோட ஜெயிக்காதே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது அண்ணாதிமுக ஜெயிச்சதா எப்படி பாக்குறீங்க வெறும் பணம் சொல்ல போறீங்க பணம் சின்னம் பணமும் சின்னமும் சின்னம் அதே பணம் இங்க விளையாடி இருக்கணும் எம்பி தொகுதியில எம்பி தொகுதியில விளையாண்டுருக்கு விளையாண்டுச்சு எம்எல்ஏ தேர்தலில் விளையாடுகிற விளையாடுச்சு பணம் இருந்தாலும் அதே மாரி திமுக அங்க ஜெயிக்குதுட்டா பாத்துக்கங்க அப்படின்ட்டு பெரும் பணத்தால முடியுமா என்ன பணத்தால முடியாது ஆனா சில கூடுதல் கவனம் அங்க செலுத்திருக்காங்க ஏன்னா ஜெயிச்சாக்கா ஆட்சின்றது அவங்களுக்கு தெரியும் இதான் யதார்த்தமான உண்மை அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியே கூட்டணிக்கு வச்சாங்க வட மாவட்டங்கள்ல நிச்சயமா வந்து நம்மளுக்கு பின்னடைவு இருக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அஞ்சு ஆறு தொகுதி அங்கதான் இருக்கு அங்கே ஜெயிச்சாச்சா நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி அழகா எடுத்து கூட்டணி வச்சு ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தி ஒன்போத இடத்துல ஜெயிச்சிருக்காங்க உங்களை விட அவங்க பெட்டரா ஸ்டாட்டஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி உண்மை அதை ஒத்துக்கிறணும் வேண்டாத கூட்டணியா கூட இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து அவங்க காரியத்தை சாதிச்சிக்கிட்டாங்க அரசியலில் வெற்றி தோல்வி தானே பேசும் ஆமா வெற்றி தோல்வி தான் பேசும் உங்களெல்லாம் தொடர்பு கொடுறாங்களா அதிமுக வர சொல்லி அழைப்பு வருதான் ஏன்னா அவங்க வந்து டிடிவி தினகரன் அந்த குடும்பத்தை தவிர நான் வந்து மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்கும் இல்ல அந்த மாதிரி பேசுறதே வந்து தப்பு அவங்க இல்லாம வாங்கன்னு சொன்னா யாரு வருவா நிறைய பேர் போறாங்கல்ல சில மாவட்ட செயலர் போற சில பொறுப்பாளர் போறாங்க அந்த மாதிரி பேசுறது தப்பு உங்களோட டச்சில் இருக்கிறாங்க அதெல்லாம் பூரா தெரிஞ்சவங்க டச்சில் இருக்கா இருக்க ஒன்னா இருந்தவங்க இருபது வருஷமா ஒன்னா பார்த்து பழகினவுங்க சில பேர் பேசலாம் அதுக்கு உடனே டச்சில் இருக்காக போறாங்கன்னு சொல்லி செய்தி போட்டையெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது நீங்க வந்து ரஜினி மாதிரியான புதிய சக்திகளோடு இணைந்து செயல்படுவது இல்ல கமல்ஹாசனோடு இணைந்து செயல்படுவது சீமானோட கூட்டணி வைப்பது இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல அதெல்லாம் தீர்வுன்னு முன்வைப்பீங்களா வாய்ப்பு இருக்குல்ல தலைமையே முடிவு எடுக்கணும் அது ஒரு கட்சி தானே அமைப்பு அஞ்சு பெர்சென்ட் ஓட்டு வாங்குறாங்க வாய்ப்பு கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன உள்ளாட்சி தேர்தல் நடக்குமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் இறுதிக்குள் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லி தேதி எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளாட்சி தேர்தல் நடக்காததுக்கு வாய்ப்பு நடந்தா உங்க ஸ்ட்ராட்டஜி சட்டப்படி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தனிச்சா சட்டப்படி சட்டப்படி எத்தனை சட்டத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் லாஸ்ட் மினிட்ல இன்னும் ஒரு மூணு மாதம் அவகாசம் கொடுக்கிறோம் சொன்னா சரியா போச்சு நடக்காது சிறப்பு அதிகாரிகளை காலம் நீட்டிப்பு செய்கிறேன் நடக்காமலாம் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு ஜென்யூனாவே பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு தேசிய அளவுல தேசிய அளவுல எதிர்பார்த்ததுதான இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் கிடைக்க முடியாத எதிர்பார்க்கு மோடி மீண்டும் வந்துடுவாருன்னு வந்துட்டு வந்தேன் நினைச்சு அதே மாதிரிதான் வந்துச்சு கூட கூட்டணி இல்லை இங்க எப்படி டிஎம்கே வந்து எது கட்சிகளை பூரா ஒன்று சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அங்கே காங்கிரஸ் மற்ற கட்சிகள் மற்ற மாநிலங்களில் ஒற்றுமை சேரலை தனித்தனியாக நின்றாங்க ஒட்டு மொத்தமாக சோழ போயிட்டாரு பிஜேபி உண்மையிலே மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்னு நினைக்கிறீங்களா நாடு முழுக்க ஏத்துறாங்க இங்க ஏத்துக்கல அப்படின்னா என்ன காரணம் தான் மோடி நல்லவரா இருந்தா ரெண்டு விஷயம் செய்யணும் எதிர்ப்பானவர் இல்லன்னு சொன்ன முல்லை பெரியாறுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் தண்ணி தேக்கிறதுக்கு உதவி பண்ணணும் மேகதாத அணை கட்டுறதுக்கு தடுக்கணும் நீட் தேர்வை ரத்து பண்ணணும் மூணி செஞ்சிட்டாராங்க மோடி நல்ல மனுஷன் தான் மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருக்கு இது உச்சம் இதோட நின்றுடும் இனி குறையும் நினைக்கிறீங்களா இல்ல இதுதான் தமிழ்நாட்டோட ட்ரெண்ட் அப்படின்னு பாக்குறீங்க இல்ல இந்த மூணி செய்யாட்டி இன்னும் எதிர்போல கூடிக்கிட்டே இருக்கு அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் பாரத பிரதமர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பிரச்சனை இருக்காங்க இதை தீர்த்துருவோம்னு சொல்லி தீர்க்கணும் உங்க பக்கம் ஒரு மூணு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் இப்ப அண்ணாதிமுக பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னா அதிமுக உறுதியா நம்புது அவங்கெல்லாம் உங்க பக்கம் இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறாங்களோ அவங்க மூணு பேருமே ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காங்க நாங்க தான் இருக்கோம் அவங்க கட்சியில நாங்க உறுப்பினர் இல்ல அப்படின்னு தானே ஸ்டேட்மெண்ட் அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நம்பிக்கையில் தீர்மானம் அண்ணாதிமுக பக்கம் தான் இருப்பாங்க அவங்க ஸ்டாண்ட் அப்படி அவங்க அப்படிதானே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே ஸ்லீப்பர் செல் இருந்து சொன்னது உண்மை இன்னைக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போதுதான் தெரியும் சிலிப்பர் செல் இருக்கா இல்லையான்றது அதிமுக தொண்டர்கள் ரெட்டால பக்கம் நின்னுட்டாங்க அப்படி ஒரு முடிவு வந்திருக்கும் போது இந்த ஸ்லீப்பர் செல்கள் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனசு மாறிட மாட்டாங்களா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிர்வாகிகளே மாறும் போது இன்னொரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போதுதான் தெரியுது சார் அது இப்ப எப்படி சார் வெளியில சொல்லுவாங்க எந்த காட்டியத்துல சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி தோல்வி தோல்வி டயத்துல நான் நான் உண்மையிலே சிலிப்பர் செல் அப்படின்னா அந்த பக்கம் போய் செட்டில் ஆயிட மாட்டாங்களா செட்டில் ஆகாத ரெண்டாவது இப்ப நம்ம ஸ்பீக்கர் மேல நம்பிக்கை சட்டசபையில் வரப்போகுது அப்பதான் தெரியும் உண்மையிலேயே சிலிப்பர் செல் இருக்கா இல்லையான்றது ரெண்டு அமைப்பு இணையணும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து வந்தீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு இன்னும் இருக்கா அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க பட் இன்னும் நீங்க ஆத்மார்த்தமா அதை விரும்புறீங்களா இல்ல நான் நினைச்சு அன்னைக்கு சொன்னேன் ஆனா இப்ப இணையறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்ல அது சாத்தியம் இல்ல ஆமா ஆமா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க நிலைமையில இணையதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல நீங்க நடுவுலையா வேற பதில் சொல்லுங்க நான் அமைதியா இருக்கேன் அவ்வளவுதான் நன்றி நன்றி